First question, when was the Carnatic Treaty proclaimed? Answer, 31st July 1801. Now, let's look at this. Let's look at overview. Who is looking at? கட்டபொம்மன், அப்புறமா வந்து ஒரு இவங்க எப்படி இந்த பாளையக்காரர் உருவானாங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த பாளையக்காரர் முறை எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காக்கத்திய மன்னர் பிரதாபத்ரான் இருக்காரு இல்லையா, அவர் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து அதை யார் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, விஜயநகர் கிங்டம் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. விஜயநகர் கிங்டத்துலேருந்து தான் வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஸ்வநாத நாயக்கர். இந்த விஸ்வநாத நாயக்கருடைய செக்ரட்டரியாக இருப்பாங்கள்ல, மன்ன அமைச்சராக இருக்கிறவங்க யாருன்னா அரியநாதர் இருப்பார். இவங்க எப்போ நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்கன்னா 1529 வந்திருப்பாங்க. இவங்க வந்து மதுரையை தான் ஃபஸ்ட்டு வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அப்படியே பரவி தான் நமக்கு நாயக்கர் இதே வந்து இங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்படியே வந்து நான் அதில் வந்து இந்த பாளையக்கார முறையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 72 பாளையம்ஸாக நம்ம பிரிச்சிருப்பாங்க. இந்த 72 பாளையம்ஸ் வந்து ரெண்டு டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. என்ன டிவிஷன்னா, மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. கிழக்கு பாளையம் வந்து யாருன்னு பார்த்தோன்னா, அந்த கட்டபொம்மன் அவர்லாம் என்ன பண்ணியிருப்பார்னா கிழக்கு பாளையத்தில் வச்சுருப்பார். மேற்கு பாளையம் வந்து யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு பாளையம் வந்து மறவர் பாளையம்னு சொல்லுவாங்க, பூலி தேவர் அவர்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த கிழக்கு பாளையத்தில் வந்து எத்தனை இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்கள் அதில் சில ஊர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த பாஞ்சாலங்குறிச்சி, அப்புறமா வந்து எட்டயபுரம், அப்புறமா வந்து சேத்தூர், இந்த மாதிரி ஊர்கள்லாம் வந்து நாகலாபுரம், இதெல்லாம் வந்து கிழக்கு பாளையத்தில் வரும். மேற்கு பாளையம்னு பார்த்தீங்கன்னா மறவர் பாளையம். மறவர் பாளையம்னாலே வந்து அந்த பனையூர், தலைவன் கோட்டை, சிங்கம்பட்டி, இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு கீழே மேற்கு பாளையத்தில் தான் வரும். இந்த 72 பாளையக்காரர்களை வந்து இப்படி பிரித்து வந்திருக்காங்கல்ல, இந்த மேற்கு பாளையத்தில் வந்து பூலி தேவர் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்பவே வந்து கொஞ்சம் ஹைடெக் ஆள், எல்லாரும் அவர் சொல்கிறத கேட்பாங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பர்சன்னே வச்சுக்கலாம் இந்த பூலி தேவர். இந்த பூலி தேவர் என்ன பண்ணியிருப்பா, இவருடைய காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1755 1767 வரைக்கும் வரும் இவரோட காலம். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, திராங்கூர் மன்னரோட வந்து நல்லவே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பார். ப்ளஸ் இவருக்கு வந்து இங்கிலீஷுக்கு இவருக்கும் ஆகவே ஆகாது. அடுத்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாஃபஸ்கான் இருக்கார் இல்லையா, அந்த மாஃபஸ்கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்காட் நவாபோட எல்டர் பிரதர் தான். வந்து எல்டர் பிரதர்னு ஒரு சில இடத்துல வச்சுருப்பாங்க, பிரதர்னு ஒரு இடத்துல சில வச்சு, ஸோ நார்மலாக நம்ம பிரதர்னே வச்சுக்கிறோம். பிரதர் தான் வந்து யாருன்னா மாஃபஸ்கான். இவரும் கலோனல் ஹீரோன் தலைமையில் வந்து ரெண்டு பேரும் வந்து இவருக்கு மேலே வந்து படையெடுத்து வந்திருப்பாங்க. என்ன படம்பது, களக்காடு போர் 1755 வந்திருக்கும் இந்த களக்காடு போர். இவருக்கு வந்து எப்படின்னா, ஒரு 1000 பேர் இவங்க 1600 பேர் வந்து இவங்க சைடில் வந்திருப்பாங்க. ஆப்போசிட் சைடில் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, திரவங்கூர் மன்னர்கிட்ட வந்து உதவி கேட்டு 2000 வந்து ஏற்கனவே வச்சுருப்பாங்க. ஸோ 2000 தானே பெருசாக இருப்பாங்க, அதனால் அந்த போரில் இவர் ஜெயிச்சிருவார். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நான் அந்த கதையை வந்து பின்னாடி சொல்லுவோம். அடுத்து நம்ம செகண்ட் க்வெஸ்சன் போவோம். ஹூ வாஸ் டேக்கன் பிரிசனர் பை ஜாக்ஷன் வென் கட்டபொம்மன் எஸ்கேப்டு ஃப்ரம் ராமநாதபுரம். இப்போ யாரை வந்து ராமநாதபுரத்து, இப்போ இந்த கதையை வந்து நான் சொன்னாதான் உங்களுக்கு இந்த எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். இப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிவசுப்பிரமணியம் பிள்ளை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பிடிச்சிருப்பாங்க. என்னன்னா, இவர் வந்து ஜாக்சன் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருப்பார்ல, நீங்கள் வந்து 3310 பகோடாக்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார். கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே என்ன பண்ணியிருப்பார்னா, நீங்கள் வந்து என்ன சொல்லியிருப்பா, ஆகஸ்ட் 18 1798 என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னைய வந்து ராமநாதபுரத்தில் வந்து என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக ராமநாதபுரத்தில் வந்து இவர் எப்போ மீட் பண்ணியிருப்பார்னா, செப்டம்பர் 19, 1798 வந்து மீட் பண்ணியிருப்பார். இது நடுவில் ரெண்டு பிளேஸில் வந்து அவர் மீட் பண்ண ட்ரை பண்ணுவார். இந்த ஜாக்சன் என்ன பண்ணுவார்னா, உங்களால் என்னால் மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அதனால் இவர் 200 மைல் 23 days வந்து நடந்தே போயிட்டு இவரை மீட் பண்ணியிருப்பார் ராமநாதபுரத்தில். அப்போது என்ன பண்ண, ஒரு அந்த பிளேஸில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சண்டை வந்துடும். இவங்களுக்கு அந்த ரெண்டு தரப்புன்னு சண்டை வந்த உடனே என்ன பண்ணிடுவார், இந்த ஊமத்துறை நடுவில் வந்து கட்டபொம்மனோட எஸ்கேப் ஆயிடுவார். ஆனால் சிவசுப்பிரமணியம் பிள்ளை மாட்டிக்கிடுவார். அப்போது என்னன்னா, கிளார்க்னு ஒருத்தவரை இந்த கட்டபொம்மனால் அவர் வந்து இறந்துருவார். இதுதான் வந்து இந்த டைம் இந்த பீரியட்ல இது நடக்கும். ஸோ சிவசுப்பிரமணியம் பிள்ளை தான் அவங்க பிரிசனராக பிடிச்சிக்கிடுவாங்க. ஆன்சர் இஸ் சிவசுப்பிரமணியம் பிள்ளை. வேர் வாஸ் சிவசுப்பிரமணியம் பிள்ளை எக்ஸிக்யூட்டட், எக்ஸிக்யூட்னா எப்போ அவர் எங்கே அவர் தூக்கிலிடப்பட்டார்னு கேட்டாங்கன்னா, கரெக்டான ஆன்சர் நாகலாபுரத்தில் தான் தூக்கிலப்படுவார். எப்போன்னு கேட்டாங்கன்னா,
செப்டம்பர் 13, 1799. இந்த பிரச்சனை நடந்துருச்சு இல்லையா, அந்த எக்ஸிக்யூட் அந்த கைக்கல தலக கிளார்க் இறந்த உடனே தகராறு ஆயிடுச்சு. மறுபடியும் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு போனால், கட்டபொம்மன் போயிட்டு மெட்ராஸில் ஜென்ரல்கிட்ட போயிட்டு முறையிட்டிருப்பார், இந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்க, இவர் மேலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஒரு 3 பேர் கொண்ட குழு கமிட்டி வந்து இவருக்காண்டி வந்து பார்ப்பாங்க. யார் அந்த கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் கேஸ்மேஜர், அப்புறமா வந்து வில்லியம் ஓரம் அண்டு வில்லியம் ஜுவல் சாரி வில்லியம் கேஷ் வில்லியம் ஓரம் வருவார், ஜான் கேஸ் மேஜர் வருவாங்க. இந்த 3 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து விசாரிச்சிருப்பாங்க. விசாரிச்சு பார்த்ததுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாக்சன் தான் வந்து தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னோடனே அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி பிரிட்டிஷ்கே கூப்பிட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக லூசிங்டன் ஒரு கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் பண்ண பிறகு என்ன ஆகும்னா, இவர் என்ன பண்ணிவார்னா, மருது பிரதர்ஸோடு சேர்ந்துட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவார். அதனால என்ன பண்ணுவார், அப்போ இருந்த கவர்னர் ஜென்ரல் யார் வெல்லஸ்லி வந்து பேனர்மேன் ஒருத்தவரை வந்து இவரை போய் புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். இந்த பேனர்மேன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த ராமநாதன் ஒருத்தரை வந்து என்ன பண்ணியிருப்பார்னா அனுப்பி, என்ன எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அந்த கோட்டையோட இதை வந்து சொல்லிட்டு சீக்ரெட்டாக ஒரு ஸ்பை மாதிரி ஆக்ட் பண்ண வச்சிருவாரு. அதனால என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவருடைய கோட்டையோட எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக வந்து அவரை போயிட்டு தாக்க ஆரம்பிச்சிருவாரு. கட்டபொம்மனை யார், இந்த பேனர்மேன். இந்த கட்டபொம்மனை தாக்க போறதுனால இவங்க வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அப்படி தப்பிச்சு போய் ஒரு 1798 ஆரம்பிச்ச சண்டே 1799 வரைக்கும் போகும், அந்த லாஸ்ட்ல ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ வந்து 13th செப்டம்பர் வந்து நாலாபுரத்துல வந்து இவரை வந்து பிடிச்சி தூக்கில் போட்டுருவாங்க, சிவசுப்ரமணிய பிள்ளையை. அடுத்து மருது பிரதர்ஸ் வந்து எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் இறந்து 8 நாட்கள் கழித்து வந்து மருது பிரதர்ஸ் வந்து இறந்து போவாங்க. ஸோ 24th அக்டோபர் 1801. அதனால் 1801 இவங்களாம் இறந்து பறட்டு தான் அவங்க அந்த கர்நாடிக் ட்ரீட்டி, நம்ம ஃபஸ்ட்டு குவஸ்டின் பார்த்தோம்லையே, அந்த கர்நாடிக் ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுவாங்க. எல்லா போரும் முடிஞ்சிச்சு, இனிமேல் நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி, இனிமேல் இங்கிலீஷ் நாங்கள் தான் இருப்போம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி தான் கர்நாடிக் ட்ரீட்டியை சைன் பண்ணுவாங்க. கோபால நாயக்கரும் ஹைதரலியும் வேல்நாச்சியருக்கு எந்த ஊரை வந்து கேப்சர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கையை தான் கேப்சர் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வேல்நாச்சியர் வந்து ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதியோட பொண்ணு தான் இவங்க வேல்நாச்சி. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, இவங்க மட்டும்தான் ஒரே ஒரு வாரிசு தான் அவங்களுக்கு. அதனால இவங்க வந்து எல்லா கலைகளுமே கற்றுக்கிட்டாங்க. இவங்களுக்கு மொழிகளும் தெரியும், இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு உருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் தெரியும். இவங்களுடைய தன்னோட 16வது வயசுல வந்து யாரை வந்து செஞ்சுருக்கன்னா, முத்து வடுகனாரை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இவர் யாருன்னா சிவகங்கை மன்னர். இப்போ 1772 வந்து சர் ஜான் ஜோர் என்ன பண்ணியிருப்பாரு, காளையார் கோவிலில் அவங்க ஹஸ்பண்ட் முத்து வடுகனாரை கொன்றிருப்பாரு. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து இங்கே தப்பிச்சு போயிட்டு கோபால நாயக்கர்கிட்ட திண்டுக்கல் விருப்பாச்சி கோபால நாயக்கர்கிட்ட வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அடைக்கலம் புகுந்திருப்பாங்க. அவங்க அந்த 8 இயர்ஸில் வந்து இவங்க நிறைய மிலிட்ரி ட்ரைனிங் பண்ணுவாங்க, ப்ளஸ் ஹைதராபாத்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஹெல்ப் எப்படி கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தலைவாய் இருப்பாங்க, மிலிட்ரி தலைவாய் அவங்க தாண்டவராயின் இருப்பாரு, அவர்கிட்ட ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. என்னன்னா, எந்த லாங்குவேஜ் எழுதியிருப்பாங்கன்னா, உருது லாங்குவேஜில் எழுதியிருப்பாரு. ஹைதராபாத் ஒரு முஸ்லீம் தானே, அதனால் அவர் உருது லாங்குவேஜ்னு எழுதணுன்னா அவங்க ரொம்ப பிடிச்சி போயிட்டு செய்யறது மூலியமாக இவர் ஹெல்ப் பண்ணுவாங்க. 5000 இன்ஃபேண்ட்ரியும் 5000 காவல்ரி ஃபோர்ஸும் கொடுத்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, 1780 வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சிவகங்கை போட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க காளையார் கோயிலில் பிடிச்சிருப்பாங்க, அடுத்து சிவகங்கை போட்டை பிடிச்சிருவாங்க. இந்த பீரியட் ஆஃப் வேலுநாச்சியாரி 1730 1796 வரைக்கும் தான். இப்போ வந்து அந்த கோட்டையை பிடிச்ச உடனே என்ன ஆகும்னா, அதில் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. குயிலிங்கிறவங்க வந்து அந்த ஆயுத கிடங்குல வந்து தன்னைத்தானே வந்து தீ வச்சு கொளுத்திட்டு அதுக்குள்ளே இறந்துருவாங்க. இந்த முதல் தற்கொலை படை பெண்ணை சேர்ந்தவங்க யாருன்னு பார்த்தாங்கன்னா, அந்த குயிலி தான் வருவாங்க. அவங்க இறந்தோன்னே இவங்க வந்து சிவகங்கை போட்டை கைப்பற்றிடுவாங்க. அடுத்து அவங்க பொண்ணு இருப்பாங்க, யார், வேலுநாச்சியாரோட பொண்ணு வெள்ளாச்சி நாச்சியார். இந்த வெள்ளாச்சி நாச்சியாருக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாரு, யாருன்னா அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாரா. அடுத்து அவங்களுக்கு என்னன்னா, 1796 வந்து என்ன பண்ணிடுவாங்க, இந்த அம்மா இறந்துருவாங்க. 1793 அவங்க பொண்ணு வெள்ளாச்சி நாச்சியார் இறந்துருவாங்க. அப்புறமா இவங்க 1796 வந்து இவங்க இறந்து போயிடுவாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு 2 இது சொல்லியிருப்பாங்க, தென்னிந்தியாவின் ஜான்சிராணின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியாரை சொல்லியிருப்பாங்க, வீரமங்கை வேலுநாச்சியார்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
இந்தியாவிலேயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தோன்னா வேலு நாச்சியார் தான். வேர் வாஸ் த தீரன் சின்னமலை ஹேங்கர் டு டெத். இவங்க யாருன்னு பார்த்தோம்னா சங்ககிரி போர்ட்ல தான் வந்து இவரை வந்து இது செஞ்சிருப்பாங்க. இந்த தீரன் சின்னமலை யாருன்னு பார்த்தோம்னா இவர் வந்து தீர்த்தகிரியில, தீர்த்தகிரி தான் இவரோட பேரு. தீர்த்தகிரி தீரன் சின்னமலைன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன ஃபேமிலியை சேர்த்தாலும் மன்றடியார் ஃபேமிலியில சேர்ந்தவர். இந்த இவர் அப்படின்னா ஒரு ராயல் ஃபேமிலி தான் அவங்க. இவர் ஆழ்ந்த பகுதி எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் தான். இந்த சின்னமலை வந்து இவரோட ஃபேமஸ் டைலாக் கூட சொல்லுவார்ல, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கு நடுவில் இந்த சின்னமலை வந்து பறிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு முகமதுகிட்ட சொல்லியிருப்பாரு. யாருன்னா அந்த ஹைதரலியோட வந்து ஜென்ரல் தான். ஏன்னா அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறப்போ இந்த விஷயத்த சொல்லியிருப்பார். இவருக்கும் திப்புக்கும் முன்னாடி சண்டை வந்துகிட்டு இருக்கும். அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. இவரோட மூணு போர் முக்கியமான போர், காவேரி போர், ஓடாநிலை, அரசலூர் போர். இது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1801, 1802, 1804. இன்னும் ஜூலை 31st 1805 வந்து ஒரு போர்ல இவர் இறந்துருவாரு. அவ்வளவுதான் இவரை பத்தி. பெண்டிட் விஸ்வநாதன் நாயக் பிகம் த நாயக்கர் ஆஃப் மதுரை. இது நான் ஃபர்ஸ்டே ஓப்பனிங்லேயே சொன்னேன். இவர் எப்போ வருவார், 1529 வருவார். வாட் வாஸ் த ஃபிளாக், எங் அந்த வேலூர் ரிவால்ட் அப்போ அவருடைய எந்த ஃபிளாக் வந்து அங்கே ஏற்றப்படும் சொல்லுவாங்க. இந்த வேலூர் ரிவால்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்போ நடந்துச்சுன்னா 10th July 1806 வந்து நடந்துச்சு வேலூர் ரிவால்ட்டு. இதோட காரணங்கள் வந்து முக்கியமாக சொல்றது அந்த தொப்பி தான், அக்னியு தொப்பி. அதுக்கு முன்னாடி வந்து சொல்லுவாங்க இந்த மதம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, எங்க அந்த மதத்தை வந்து ரிலீஜியஸாக நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ஃப்ளாக் வந்துனா இந்த திப்பு சுல்தானோடைய ஃப்ளாக் தான், டைகர் ஃப்ளாக் தான் வந்து அவங்க ஏற்றிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா இந்த வேலூர் ரிவால்ட் வந்து வந்துருச்சு. வேலூர் ரிவால்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கிறப்போ அந்த அங்கே மேலே போயிட்டு டைகர் ஃப்ளாகை பற்றி ஏற்றிடுவாங்க. இப்போ அந்த கதையை அப்படியே சொல்லுவோம், ஏன்னா நிறைய கொஷின் திருப்பி அப்படியே தான் வருது. அதனால வேலூர் ரிவால்ட்டில் வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து 10th July 1806 தான் வந்து என்ன நடக்குதுன்னா நமக்கு வேலூர் ரிவால்ட் நடக்குது. வேலூர் ரிவால்ட் நடக்கிறப்போ வந்து அங்கே வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரலாக இருக்காங்கன்னு பார்த்தோன்னா அக்னியு தான் இருப்பார். அந்த அக்னியு தொப்பின்னு தான் அழைக்கப்படுது. இந்த அக்னியு தொப்பி என்ன பண்ணுவார்னா அந்த தொப்பியில் வந்து கவும் பிக்கும் உள்ள சேர்ந்தது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கவு வந்து ஒரு ரிலீஜியஸுக்கும் பிக்கு வந்து இன்னொரு ரிலீஜியஸுக்கும் இது பண்ணும், அதனால் வந்து முஸ்லீம்ஸுக்கும் ஹிந்துஸ்க்கும் அது சுத்தமாக பிடிக்காது, அதனால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெஜிமெண்ட்டு 23rd ரெஜிமெண்ட்டும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஃபஸ்ட்டு ரிவால்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ரெண்டு பேர் தான் ரிவால்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரிவால்ட்டை ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு சுட்டு கொள்றது யாருன்னு பார்த்தோம்னா ஃபேன் கோட்டை சொல்லுவாங்க, அப்புறம் ஆம்ஸ்ட்ராங்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த கூருக்கு வந்து வெளியிருந்து சவுண்டு கேட்கும். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா கிளிப்சிக்கு வந்து தகவலை தெரியப்படுத்துவார். எத்தனை மணிக்குன்னா 6 மணிக்கு கிளிப்சிக்கு தெரியப்படுத்தப்படுவார். இவர் 9 மணிக்கு இங்கே வந்துடுவார். வித் ஹெல்ப் ஆஃப் யங்னு ஒருத்தர் வருவார், அவர் குதிரைப்படையோடு வந்துடுவார். 9 மணிக்கு இவங்க எல்லாரும் வந்துடுவாங்களா. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கேட் அந்த கதவை யார் திறப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கிஸ்டன் திறப்பார். ஆனால் உள்ளே போகிறது யாருன்னா ஸ்கெலிட்டன் தான் திறப்பார். ஸ்கெலிட்டன் தான் உள்ளே போயிட்டு எல்லார்ட்டையும் வந்து சண்டை போடுறது. வித்தின் 15 மினிட்ஸில் வந்து மொத்த அந்த வேலூர் ரிவால்ட்டையுமே வந்து அடக்கி கொலை செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த நம்பர் டீட்டெயில்ஸ்லாம். ஸோ நான் மேட்டாக வச்சுருக்கேன். அது ஹூ கேப்சர் தட் கட்டபொம்மன். நான் ஏற்கனவே சொன்னேன் கட்டபொம்மனை வந்து யார் பிடிச்சா, பேனர் மேன் பிடிச்சாருன்னு சொன்னேன். லூசிங்டன் வந்திருப்பார், அவர் கவர்னர் ஜென்ரல். அதுக்கடுத்து வெல்லஸ்லி வந்து பேனர் மேனை வந்து கலெக்டர் தான் லூசிங்டன், கவர்னர் ஜென்ரலாக இருக்கிற வெல்லஸ்லி வந்து பேனர் மேன் தான் கொண்டு வந்து நீங்கள் கட்டபொம்மனை பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். கிளிப்சி வந்து வேலூர் ரிவால்ட்டில் வருவார். ஜாக்ஷன் வந்து முன்னாடியே ரிசைன் ஆயிடுவார். லூசிங்டன் வந்து கலெக்டராக இருப்பார். அப்போது ஹூ சப்ரஸ் த வேலூர் ரிவால்ட், கிளிப்சி. அதனால அவருக்கு வந்து நிறைய பிரைஸ் ரிவார்ட்லாம் கிடைக்கும் இல்லையா. வெண்டிட் வேல் ரிவால்ட் போக். ஸோ 10th July 1806 ஊமத்துறை அண்ட் செவத்தையா வேர் பிஹேட்டட் அட் எங்கே அவங்க வந்து அவங்க தலை வெட்டி துண்டிக்கப்படும் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் தான் அவர் வந்து இது பண்ணுவார். த ஃபோர்ட் பில்ட் பை தீரன் சின்னமலை டு ஃபைட் வித் த பிரிட்டிஷ் வித்தவுட் பிளேஸ் இஸ் நோன் அஸ் ஓடா நிலை.
ஏன் எதுக்கு ஓட நினைனா இந்த திப்பு சுல்தானை கொன்றுவாங்க, அதனால அவர் நினைவு ஒரு கோட்டையை கட்டி அதுக்குள்ளேயே இருந்து அவர் அந்த போற ஜெயிப்பாரு. 1802 ஓட நிலை போர் இருக்கு இல்லையா, அதை அவர் அதுக்குள்ளேயே இருந்துதான் ஜெயிப்பாரு. ஹூம் டிட் வேலுநாச்சியார் ஆர்மி சாரி மேரி பண்ணது யாரை பார்த்தாங்கன்னா, வேலுநாச்சியார் வந்து யார முத்து வடுகனாரை தான் அவருங்க வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. பெரிய மருது வந்து அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தளபதி தான் பெரிய மருது. ராஜா செல்லமுத்து வந்து செல்லமுத்து சேதுபதி, அவங்க அப்பா ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லணும், அவங்க அப்பா பேர் தான் ராஜா செல்லமுத்து சேதுபதி. புலித்தேவர் வந்து எப்போ நெருக்கட்டும் சேவலை வந்து திருப்பி பிடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1764 பிடிப்பார். புலித்தேவர் என்ன பண்ணியிருப்பார், அவர் அந்த இந்த போரை முடிச்ச பட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 1761 வந்து யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூசுப் கான் வருவார். இந்த யூசுப் கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருதநாயகம் அவரோட இயற்பெயர். அவர் வந்து பின்னாடி வந்து கான் சாஹிப்புன்னு அழைக்கப்படுறார். மூணு பேருமே அவர் யூசுப் கானோட பேர் தான். இவர் வந்து 1761 வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நெருக்கட்டும் சேவல், பனையூர், தலைவன் கோட்டை இந்த மூணு பிளேஸையோட புலித்தேவரோட மூணு பிளேஸும் முக்கியமான இடத்த பிடிச்சிருவார். பிடிச்சிட்டு புலித்தேவர் அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆயிடுவார். மறுபடியும் வந்து என்ன ஆகும்னா 1764 வந்து இந்த யூசுப் கானை வந்து பிரிட்டிஷ் வந்து இது தூக்கிலிட்டுருவாங்க. சில காரணத்துக்காண்டி என்னன்னா இவங்க வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து தூக்கிலிட்டுருவாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி மீண்டும் என்ன பண்ணுவார், புலித்தேவர் வந்து அரசனையில் ஏறிடுவார். அப்புறமா வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 1767 வந்து மறுபடியும் யார் வருவாங்கன்னா கேம்பல் வந்து அவரை வந்து போட்டுத்தழிவார். ஆனால் கரெக்டான இன்னும் சில பேர் சொல்கிறாங்க அவர் போயிட்டாரு, அவர் இறந்துட்டாரான்னு தெரில. ஆனால் 1767 வந்து கேம்பல் வந்து வருவார். ஹூ டெஸ்ட்ராய் தட் பிரிட்டிஷ் அம்யூனிசேஷன் பை செட்டிங் ஃபயர் அண்ட் ஏற்கனவே சொன்னேன் அம்யூனிசேஷனை வந்து தற்கொலை படையை வந்து முதல் தற்கொலை படை பெண்மணி யாருன்னு பார்த்தா குயிலி. அவங்க அதனால தான் அவங்க உமன் ஃபோர்ஸுக்கு குயிலிங்கிற பேரை வச்சிருப்பாங்க. ஹூ வாஸ் த கமாண்டர் சீஃப் ரெஸ்பான்சிபிள் நியூ மிலிட்டரி வேலூர் ரிவால்ட், யார் அக்னியூ. கமாண்டர் சீஃப் யார் அதுக்கு பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா அக்னியூ. ஹூ இஷ்யூட் த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், யார் மருது பிரதர்ஸ் தான் வந்து திருச்சிராப்பள்ளியோட இண்டிபெண்டன்ஸ் வந்து சொல்றதுக்கு வந்து மருது பிரதர்ஸ். Who did the ripples proclaim as their new ruler ruling வேலூர் ரிவால்ட். அப்படின்னா திப்பு சுல்தான் அவர் இறந்துருவார். இறந்த உடனே யாரோ அவர் பையனான மூத்த பையனான ஃபதே ஹைதரை தான் வந்து அவங்க தலைவரை ஏற்றுட்டு அவங்க கொடி புலி கொடி ஏற்றிருப்பாங்க வேலூர் ரிவால்ட்டில், வேலூர் கோட்டையில். அடுத்து நம்ம மேக்ஸ் ப்ராஃபிட் ஏனான் செல்லிங். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றில் ஏற்படுற ப்ராஃபிட் வந்து இன்னொருல ஏற்படுறதுக்கு நஷ்டத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சிம்பிள் ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ரெண்டு செல்லிங் ப்ரைஸையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 810 ப்ளஸ் 530 டிவைடட் பை 2. ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து 670 கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி 2 டிவைட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். இந்த மாதிரி ரெண்டு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து ஒரு ப்ராஃபிட் ஒரு லாஸுக்கு ஈக்குவல்னு கேட்டாலே சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ரெண்டு செல்லிங் ப்ரைஸை ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணணும். சம் ஆர்டிக்கிள் ஆர் ப்ராட் ருபீஸ் 2. ரெண்டு ஆர்டிக்கிள் 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்புறம் 3 ஆர்டிக்கிள் எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னா 25 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ நான் கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஆர்டிக்கிள் வந்து எனக்கு வந்து 15 ரூபானா ஒரு ஆர்டிக்கிள் எனக்கு என்ன வரும், 7.5 வருமா? 3 ஆர்டிக்கிள் வித்த விலை வந்து 25 ரூபானா எனக்கு ஒரு ஆர்டிக்கிளோட விலை எவ்வளோ வரும்? 3 ஆர்டிக்கிள் 25 ரூபா அப்படின்னா எனக்கு ஒரு ஆர்டிக்கிளோட விலை எவ்வளோ வரும் கண்டுபிடிச்சிடலாம். இல்லையா 3 ஆர்டிக்கிள் 25 ரூபா எனக்கு அப்படியே வச்சுக்காங்க. இங்கே 2 ஆர்டிக்கிள் விற்றா எனக்கு வாங்கின விலை 15 ரூபானா இங்கே ஒரு ஆர்டிக்கிளோட விலை தான் வந்து 7.5 தெரிஞ்சு போச்சியா. இந்த 7.5 × 3 போட்டால் எனக்கு 3 ஆர்டிக்கிளோட விலை வந்துடும். ஸோ 22.5 இந்த 22.5 இங்கே இருக்குது. இது காஸ்ட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸு. அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. 2.5 தான் ப்ராஃபிட்டு, காஸ்ட் ப்ரைஸ் கீழே போடுவோம். 22.5
into 100. So, in the answer, in our 11, 1/9%. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேன் வந்து 150 ரூபீஸ் அவரு ஆர்டிக்கலை வாங்கியிருக்கான், 12% எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு, சேர்த்தான் காஸ்ட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. அப்படின்னா 150 ரூபீஸ் வந்து நார்மலாக உள்ளது, ப்ளஸ் அவன் வந்து 12% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கான். 12% எனக்கு எவ்வளோ வரும், 10% 15, 12% 3, அவன் மொத்தம் 18 தான், 12% கரெக்டாக. நான் வாங்கின விலை எவ்வளோ, 168. இப்போது மொத்தமாக வந்து விற்றா எனக்கு 5% கெயினில் விற்பான்னா அவனோட வாட் இவன் எவ்வளோ விற்றுருப்பான், எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பான் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 100 தான் எனக்கு 168னா, 105 எவ்வளோன்னு தெரிஞ்சால் எனக்கு வேலை முடிஞ்சு. அடிச்சு கொடுத்தா உனக்கு எவ்வளோ வரும்னா 176.40. கோபி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 12% கெயினுக்கு ஒரு பொருளை வாங்கி கெயினுக்கும், அதே கூட கொஞ்சம் ஒரு 1200 ரூபீஸ் மேலே வச்சு விற்றோம்னா அவனுக்கு 20% லாபம் கிடைக்குது. நான் இதுக்குள்ளே உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த 1200 வரும். அப்படின்னா 8x ஈக்குவல் டு 1200. நான் 1x எனக்கு எவ்வளோ வரும், 150 வருமா, 1180 ரிமைண்டர் 4 5, ஸோ 150 வருமா. 1x 50னா 100x தான் எனக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸு. அப்படின்னா ஆன்சர் 10,000. வைதேகி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டு பொருளை வந்து ஒரே விலைக்கு விற்றுருக்காங்க, ஒன்று கெயினுக்கு விற்றுருக்காங்க, ஒன்றுக்கு லாஸில் விற்றுருக்காங்க. ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னா 110 தான் எனக்கு வந்து 220னா, சாரி 2200னா, 100 எனக்கு எவ்வளோ தெரிஞ்ச ஒரு வேல்யூ வருமா. அடுத்து எனக்கு வந்து 88 தான் ஒரு அந்த 2200னா, 100 என்னன்னு சொன்னால் ஒரு வேல்யூ வருமா, வரும் இல்லையா. இப்போ நீங்கள் அப்படியே அடிச்சு கொடுங்க உங்களுக்கு வருதான்னு பார்ப்போம். 2200 × 100/110, ஸோ 00 கேன்சல், 111 is 11, 2 00. ஸோ இங்கே எனக்கு என்ன வரும்னு பார்த்தோன்னா 2000 இஸ் ஆன்சர் இங்கே வருது. இங்கே பாருங்களேன், 2000 × 100/88, ஸோ 8 வருமா, 2 11s are 22, 8 11s are 88, 1/4 வருமா, இங்கே 4னா எனக்கு 25 வருமா. அப்புறம் இங்கே எவ்வளோ வரும், 2500. அப்படின்னா இதில் 200 ரூபாய் லாபம் விற்றுருக்கான். இதை கரெக்டாக இந்த டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் சிபியையும் எஸ்பியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ரூபீஸ் நஷ்டம் வரும். அதை கீழே உள்ள 2000 போட்டுட்டு காஸ்ட் ப்ரைஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிரும். இன்ட்டு 100ல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 2 2/9%. ஒன்றும் இல்லை, இங்கே 110% 220னு சொல்லிட்டு 100 எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிங்க, மறுபடியும் 88% தான் எனக்கு 220னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. இந்த ரெண்டு காஸ்ட் ப்ரைஸையும் ஆட் பண்ணுங்கள், ரெண்டு செல்லிங் ப்ரைஸையும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டு செல்லிங் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ வரும், 400 பாருங்களேன், இங்கே பாருங்கள் எனக்கு எவ்வளோ வரும், 4500 இங்கே எழுதுறேன். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ, 4500, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 4400. ஸோ இதில் எனக்கு நஷ்டம் 100 ரூபாய் நஷ்டம், டிவைடட் பை 4500 × 100. இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிருமா, ஸோ 5 9s are 40 20 9 5s are 40, 2 5s are 10, ஸோ 20 × 9 ஈஸியாக அடிச்சிடலாமா, 2 9s are 80 ரிமைண்டர் 2 by 9 இந்த வந்துருச்சா, 2 by 9% லாஸ், அவ்வளோதான். தேங்க்யூ.